குஜராத் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காந்தி நகருக்கு செல்ல உள்ளார். அண்மையில் நடைபெற்ற குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் வென்று பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அக்கட்சியைச் சேர்ந்த பூபேந்திர பட்டேல் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். காந்தி நகரில் திங்கட்கிழமைக்கு நடக்கும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். அந்த வகையில் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் குஜராத் செல்ல உள்ளார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பன்னீர்செல்வம் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற G20 உச்சி மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக சார்பில் பங்கேற்க பழனிசாமிக்கு மட்டுமே மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்தது. அது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருந்தது நினைவு கூறத்தக்கது.